பேச்செல்லாம் பேர் என்னடா? ஐயோ என்னமா திரிக்கிற மச்சா, ஜெட்டிலிய போயிட்டியா? உனக்கு போய் பேரை வச்சிருக்கடா ராக்கி பாயின்னு. நீ ராக்கி பாய் இல்ல, ராக்கி ஆய். உயிரே போயிச்சிங்க. ஐ லவ் யூ ரோஜா. ஐ லவ் யூ ராஜா. வாய்ப்பில்ல ராஜா. ஃபாலோ த வெள்ள முயலி அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் த பேபி. அது எப்படி எஸ்கேப் ஆகிறோம் மட்டும் பாரு. ஆ, வெள்ள முயல் இங்கே இருக்குது. ஆமாம், அந்த குழந்தை எங்கே இருக்குது? குழந்தை பார்க்க சொல்லி பயமாக இருக்குது. பாய் பாய், டாட்டா, குட் பாய், கையா, நான் ஒரு பையா. எங்கே இருக்குது? ஆ, இங்கே ஒரு முயல் இருக்குது பாரு. ஓ, லிஃப்ட்டில் போனோமா? ஐயோ, லிஃப்ட்னு ஒரு பேய் படக்குது. இப்போ பேய் வீட்லேயே லிஃப்ட் இருக்குதுன்னா அப்போ பேய் கன்ஃபார்ம் வருமோ? போவோம். சாப்பிடணும்னு முடிவு பண்ணக்கப்புறம் லிஃப்ட்டில் செத்தா என்ன, பேய் கையில் செத்தா என்ன? எனக்கு இது இவ்வளோ பட்டனுக்குது, அழுத்தி விடுவோம். இந்த லிஃப்ட்டு மேலே போதா இல்லை கீழே போதா யாருக்கு தெரியும்? அந்த பேய் பேபி மட்டும் வரக்கூடாது. ஜெய் ஜக்கம்மா. நான் விளையாடுன கேம்ஸ்லேயே இப்போ தானே ஃபஸ்ட் டைம் லிஃப்ட்டில் போகிறேன். ஐயா, இது லாஸ்ட் டைம் ஆயிரும் போல இருக்கேன். ஐயோ, லிஃப்ட்டு குழுகுது. அநேகன் படத்தில் வர மாதிரி ஃபாஸ்ட்டாக கீழே போய் டம்மு நிச்சிருவோம் போல இருக்கேன். அநேகன் படத்தில் ஹீரோயின் இருக்கும், நம்ம யாரும் இருக்கா? ஜாம் ஒன் சொல்லுங்க. அந்த சீனியில் லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நானும் லிஃப்ட்டு சர்ன்னு கீழே போய் டமால் நிற்கும் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி நீ கீழே. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்ன இது, எங்கள் முயல் சிம்பிளே காணும். முயலே அங்கே இருக்குது, முயல் சிம்பிள். இதை வந்துட்டேன். என்னடா ஸ்மூத்தாக போயின்னு சொல்லி நினச்சேன். குட்டி சாத்தா மரியாதை கூட சாமி கூட. ஏய், என்னங்க இது பாட்டு, வேற ஏதோ உபி வீட்டுக்குள்ள போகுது. ஏய், என்ன நினச்சினுங்கிற, யார் வீட்டுலேயே தெரியல. ஐயோ, என்ன மாயமா மந்திச்சு, இங்கே இருக்கியா? என்னங்க தலையில் நிற்கிது, கிட்ட போனாலே மந்திச்சுங்க. இது நீ இங்கே இருக்கியா? நீ இப்போ பாரு, எப்படி அதை தூக்குற மட்டும் பாரு. ஒரே டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக போச்சே. நம்ம கிட்ட போனாலே அது மறந்துடுது, என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தில் இசைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. சிறுசுலேருந்து பெருசு வரணும் இசைக்கு மயங்கும். அதனால இந்த கிட்டாரை வாசித்து அந்த குழந்தைய நம்ம இசையில் மயக்கி சாவியை புடிங்கிட வேண்டி தான். ஆனால் கிட்டாரை இழுக்க முடியலையே, கிட்டார் வரமாட்டேந்தோ. இது என்ன சிடி? இது அங்கே ஒரு டிவிடி பிளேயர் பார்த்தேன். சிடியில் டிவிடி பிளேயர் போட்டு பார்ப்போமா, என்ன சாங் வருது? ஐயோ, அரபிக் குத்து. எங்கே இருக்கீங்க? அரபிக் குத்துக்கு மயங்காதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. வாங்க குழந்தா, இங்கே இருக்கீங்க. என்னங்க இது, எஸ்கே பையனே இது. ராக்கி பாய், உனக்கு நான் கழுவி விட்டுக்கிறேன். சாவி கொடுத்துரு. கிட்ட வந்தாலும் எஸ்கேப் ஆகுது. இது நாங்க அரபிக் குத்துக்கே இது மயங்க மாத்துது. அப்ப என்ன பாட்டு போடலாம் இதுக்கு? ஐடியா, இந்த பியானோவில் வாசிப்போமா? ஆனால் வாசிக்க முடியல, ஏதோ கலெக்ட் பண்ண சொல்லுது இந்த பியானோவில். என்னத்த கலெக்ட் பண்ணுறது? என்ன இது பேப்பர்? ஏங்க ஏங்க, இந்த பேப்பரை தான் கலெக்ட் பண்ண போலக்குதுங்க. இப்போ வாசிக்கலாம். ஐயோ, இன்னும் ரெண்டு பேப்பர் கலெக்ட் பண்ணுமா? எங்கே இது ரெண்டு பேப்பரு? இங்கே ஒரு பேப்பர், துண்டு பேப்பர் தோக்குது பாருங்க, துண்டு பேப்பர். இது கிடையாதுங்க, இது பியானோ கிடையாது, வேற ஏதோ ஐட்டம். பியானோ, ஐ வாண்ட் பியானோ பேப்பர். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எடுத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு பேப்பர் தான் எடுக்க வேண்டியது. இது அந்த பேப்பரை மட்டும் எடுத்துட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அந்த பியானோவில் நான் வாசிக்க, அதை கேட்டு அந்த குழந்தை டான்ஸ் ஆட, அதை பார்த்து நாங்கள் அரபிக் குத்து பாட்டு போட்டேன், சாவி கொடுக்கல. பியானோல நானே வாசிச்சேன், அப்ப கூட சாவி கொடுக்கல. அப்ப என்ன குத்தாதான் இது சாவி கொடுக்கும்? ரொம்ப கடுப்பாகுது. இது என்ன சீடி? அரபிக் குத்துக்கே மயங்கல, இந்த சீடிக்கு நான் எப்படி மயங்குவது காரணம்? சரி, இது எப்படியோ போட்டு போவோம். குழந்தை பச்சு குத்துருப்பா, பிளீஸ் பா, சாவி கொடுன்னு. என்னங்க இது, நம்ம போகிறதுக்கு முன்னாடி இது போயிடும் போல இருந்தே. எங்கே இது ஆளக்கான இந்த குழந்தைய தொகுது? திருப்பியும் பியானோ வாசிப்போம், இங்கே உக்காருவோம். அப்போ நம்ம பிடிங்கிடலாம் சாவியை, ஓகேவா? இங்கே சொல்லுங்க, இது என்ன பட்டனு? அழுத்திட்டேன். ஹாய், இங்கே ஒரு வழி இருக்குது, வழி இருக்குது, உள்ளே போய் பார்ப்போம். சரி, எங்கே போதோ இந்த வழி, போவோம். நல்ல வேலை இந்த இடத்துல லைட் வச்சுக்கிறானுங்க. லைட் இல்லாமல் இருந்தால் பயமாக இருக்கும். நல்ல பேய் கேம், கொஞ்சம் டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பேய் கேம். என்னங்க இது, பூஜை ரூமில் சீடி வச்சுக்கிறானுங்க. என்ன சீடியாக இருக்கும், யாருக்கு தெரியும்? ஓ, இந்த சீடியத்தின் போய் அந்த டேப் ரிகார்டில் போட்டு அந்த குழந்தைய வந்து பாட்டில் மயங்க வைக்கணும் இந்த இசையை. அப்படி என்ன பாட்டு நானும் பார்க்குறேன். ஆமாம், என்னங்க ஸ்ப்ரே அடிக்கிறானுங்க, பயந்துட்டேன். திடீர்னு புச்சுக்குன்னு வந்தால் என்ன பயப்படாமல் என்ன பண்ணுவாங்க?
சரி ஓகே தாச்சி, என்ன பாட்டு இது? அப்படி என்ன தான் சாங்கு நானும் பார்க்குறேன். குழந்தாய், உனக்காக ஸ்பெஷல் பூஜை ரூம்லேருந்து எடுத்துட்டு வந்தது, என்ன பாட்டுன்னு பார்ப்போம். நல்ல பாட்டு தான், பரவாயில்ல, போதும் சாங்கு முறைக்குதே. எஸ்கேப், இந்த சாவியை வாங்கிறதுக்காட்டி இந்த ஆவிக்கிட்ட நான் பாட்ட பாடுக்குது. ஐயோ, அப்போ அடியோ, போகிற வழியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆத்தா மாறி ஆத்தா, காலி ஆத்தா, எல்லா ஆத்தாவும் என்னை காப்பாற்றணும். அப்பா அடியோ, என்னங்க இன்னொரு லிஃப்டா? சரி, லிஃப்ட்டில் கிளம்ப வேண்டியது தான். ஐயா, என்னங்க லிஃப்ட்டில் கரண்ட் இல்லை? இப்போ என்ன பண்ணுது? அப்பா, முயல் சிம்பிள் கச்சிச்சு. இவ்வளோ நாள் முயல் சிம்பிள் அங்கே இல்லைங்க, இப்போ தாங்க நான் பார்த்தேன். ஐயோ, பயமாகுது. புது இடம்ல, அதான் கொஞ்சம் பயமாகுது. இப்போ அப்படியே முன்னாடி பேய் வருதான். ஐயோ, யார் யாருனா இதை பார்த்து பயதுங்கன்னு சொல்லிட்டு கீழே கபாட் போடுங்க. ஏன்னா இதை பேய் எஃபெக்ட் போட்டதே நான் தான். ஏப்பா வந்தாச்சு, ஃபியூஸ் போகிற இடத்துக்கு வந்தாச்சு. என்னங்க இது 43? நல்ல வேலை 13 இல்லை, ஏன்னா 13 பேய்க்கு ராசியான நம்பர். எங்கே அந்த ஃபியூஸ் கேரியரு? ஃபியூஸ் கேரியரில் ஃபியூஸை போட்டாச்சு, சூப்பரே. இன்னும் இன்னொரு ஃபியூஸ் இருக்குது, அங்கே போய் தேடுவோம். என்னங்க இது லாக்கரே? என்ன லீன் போட்டுக்குது? ஒரு வேலை ப்ரூசியோட லாக்கராக இருக்குமா? ஐயோ ஸ்மித், வேணாம். நல்ல வேலை வில் ஸ்மித் லாக்கர்னு போல, வெறும் ஸ்மித் தான் போட்டுக்குது, சூப்பர். என்ன இந்த கேமில் கலர் கலராக ஃபியூஸ் இருக்குது, நல்லா இருக்குது இந்த கலர் கலர் ஃபியூஸு. அப்பாடி, ஃபியூஸை போட்டாச்சு. ஓ, இப்போ போய் லிஃப்ட்டு. என்னங்க நோ பவர்னு வருது? ஐயோ, ஏய், எங்கேருந்து வந்தேன்? ஏ, வேணாம், ஃபியூஸை வச்சிடாத சொன்னான். கேளு, குழந்தையாது கருமா, நம்மளை உயிரை வாங்கத்துக்குனே வருது பாரு. என்னடா இது, நம்ம பண்ணுற வேலையில் ஒரு தடங்களும் இல்லை அப்படின்னு நினைக்க சொல்ல, குறுக்க இந்த கௌசிக்கு வந்த மாதிரி வந்துட்டான் பாரு. குழந்தையாது, ஏன்? ஐயோ, இன்னொரு ஃபியூஸே வந்துச்சு பாரு. ஏ குழந்த, உன்னை வச்சுக்கிறேன், என்னடா இவ்வளவு சிம்பிளா குத்துருக்கீங்க, நாங்க எவ்வளவு பெரிய ஆளு. இந்த குழந்தைய தூக்கி இது உள்ள போனோமா? நீ இருக்க வரல, என்னால ஃபியூஸ் போட முடியாது. தச்சி போ, அப்படியே கத்தினே போ, கத்து நல்லா கத்து. அப்பா அடியோ, என்ன ஃபியூஸு? பிங்க் கலர் ஃபியூஸு. பிங்க் கலர் ஃபியூஸை தான் லாஸ்ட் கடைசி அது வச்சு போட்டுது. அந்த பேய் பேபிக்கு நம்மளை டென்ஷன் பண்றதுல அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது அதுக்கு. எல்லாத்தையும் வச்சு வாயில போட்டுக்குதுங்க. இப்போ போறேன், சாக்கடிக்கும். எப்படியோ ரெண்டு ஃபியூஸையும் போட்டாச்சு. இப்போ வந்த வழியிலே போக வேண்டியதான். ஐயோ, வந்த வழியில மறந்துட்டேனே, போய் பார்ப்போம். சத்தியமா இல்லைங்க, ஓபன் பண்றேன், உட்காந்து நிக்குது. ஐயோ, இது பாரு. ஏய், என்ன ரோடான ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அங்கே தான் உட்காந்து நிற்கிறேன். ஓன் லீவா? முதல்ல எஸ்கேப் ஆகிற இந்த ஏரியா விட்டு. உன்னை எனக்கு பிடிக்கல, ஐ ஹேட் யூ. குழந்தைனா குழந்தை மாறிக்கணும். லிஃப்ட் ஆன் பண்ணி. என்னது இது, 20th ஃப்ளோரில் இருக்குது? இது எப்போ 3rd ஃப்ளோர் வந்து நான் எப்போ எஸ்கேப் ஆகி? ஏ குழந்தை, உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அம்மா குருத்தினி, உன்னை பார்த்து நான் பயந்துருவேன். ஐயோ ஐயோ, அது நம்மளை தொடுத்துக்கிறது. ஓடிங்க, எங்கே குழந்தை அது பயங்கரமாகிடுச்சுங்க. ஐயோ, சும்மா இருந்ததை சுரண்டி விட்டனே. இதுனாங்க சாவினா இருக்குது. ஐயோ, ரைட்டு வேணாம், லெஃப்டே போவான். ரைட்டில் செடினா முளைச்சிக்குது. நோ எஸ்கேப்பா, நான் முதல்ல எஸ்கேப் ஆகிறேன். ஐயோ, என்னங்க பூட்டு போட்டு பிடிக்குது? அதுவும் ரெண்டு பூட்டு பிடிக்குதுங்க. இல்லைன்னா நிறைய சாவி இது. ஐ வான் 3 சாவி. ஆப்பா, 3 சாவி எத்தாச்சு? ஐயோ, ட்ரையாங்கல் நெக்ஸ்ட். ஐ வான் ட்ரையாங்கல். எங்கே ட்ரையாங்கல்? ட்ரையாங்கல் ட்ரையாங்கல் எனக்கு தெரிஞ்சதுன்னா கேட்டாங்கல் தான். அப்பா, ட்ரையாங்கல் எத்தாச்சு, சூப்பர். எஸ்கேப், என்னங்க இது? திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக டோரா வச்சுக்கிறானுங்க. ஆ, ஸ்டெயிட் ரூட்டு. ஐயோ, அப்பாடியோ, லிஃப்ட் ஆண்டா வந்தாச்சு. நாங்கன்னா யாரு?